ஹலோ வெர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசி மோட்டர் டிசி மோட்டர் இது ரெண்டுத்தும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மோட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் நம்ம வந்து மோட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வந்து இருக்குது. ஒன்று ஏசி மோட்டர், இன்னொன்று டிசி மோட்டர் அப்படிங்கிறது. சரி, இதை ஏன் வந்து ஏசி மோட்டர் டிசி மோட்டர் அப்படின்னு ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பவர் சோர்ஸ், பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சப்ளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று ஏசி சப்ளை, இன்னொன்று டிசி சப்ளை. இந்த ரெண்டு பவர் சப்ளையோவில் ஒர்க் ஆகக்கூடிய அந்த மோட்டர்ஸை தான் ஏசி மோட்டர் டிசி மோட்டர் அப்படின்னு தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய அந்த பவர் சோர்ஸ் வந்து என்னென்னா, அல்டர்னேட்டிவ் கரண்ட்டை தான் கொடுக்குறோம். அந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தான் வந்து ஏசி மோட்டர் வேலை செய்யும். இப்போ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கக்கூடிய பவர் சோர்ஸ் வந்து டைரக்ட் கரண்ட் வந்து கொடுக்குறோம். அந்த டைரக்ட் கரண்ட்டில் தான் அந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று சிங்க்ரோனஸ் மோட்டர், இன்னொன்று அசிங்க்ரோனஸ். அதை தான் வந்து இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறது. இப்போ அதே போல் வந்து டிசி மோட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் மோட்டர் இருக்குது. ஒன்று ப்ரஷ்டு டிசி மோட்டர், இன்னொன்று ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர் அப்படிங்கிறது. அதை வந்து ஷார்ட்டாக பிஎல்டிசி மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசி மோட்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இன்புட் வந்து நம்ம அது கொடுப்போம். ஒன்று சிங்கிள் ஃபேஸ், அப்புறம் த்ரீ ஃபேஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து ஏசி மோட்டரில் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், த்ரீ ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு ரெண்டு டைப் மோட்டர் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேஸ், த்ரீ ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு பவர் சப்ளைஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஏசி சப்ளை. இப்போ டிசி மோட்டர்ஸில் வந்து அது கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை அப்படிங்கிறது சிங்கிள் ஃபேஸ் சப்ளை தான் கொடுப்போம். இப்போ டிசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கிடைக்கக்கூடிய அந்த பவர் சோர்ஸ் வந்து பேட்டரியிலேருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. போலாரிட்டி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்து இருக்கும். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஏசி மோட்டர்ஸில் வந்து அதோட ஆர்மேச்சர் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். அதை தான் வந்து ஸ்டேட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ ஏசி மோட்டரோட ஸ்டேட்டாரில் தான் வந்து காயில் வைண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆர்மேச்சர் வந்து ரொட்டேட்டபுளாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டாரில் தான் வந்து காயில் வைண்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஆர்மேச்சர் அப்படிங்கிறது. இப்போ ஏசியில் வந்து ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக இருக்கும், டிசி மோட்டர்ஸில் வந்து ஆர்மேச்சர் ரொட்டேட்டபுளாக வந்து இருக்கும். இப்போ ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்புட் சப்ளை நம்ம வந்து கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு எந்த விதமான கார்பன் ப்ரஷ்ஷோ இல்லைன்னா கம்யூட்டேட்டர் இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்போ ஏசி மோட்டரில் இன்புட் சப்ளை அப்படிங்கிறது டைரெக்டாக அந்த காயிலுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுப்போம். ஸோ அந்த காயில் எனர்ஜைஸ் ஆகி அதில் ஒரு ரொட்டேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுனால உள்ள இருக்கக்கூடிய ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோல ஆரம்பிக்கும். ஸோ இதுவே டிசி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கார்பன் ப்ரஷ்ஷு கம்யூட்டேட்டரை பயன்படுத்தி தான் நம்ம அந்த ஆர்மேச்சருக்கு வந்து இன்புட் சப்ளை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த கார்பன் ப்ரஷ்ஷு கம்யூட்டேட்டரில் வந்து நம்ம சப்ளை கொடுக்கறது மூலிமா அந்த ஆர்மேச்சரோட காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி டிசி மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யுது. ஒரு ஏசி மோட்டரோட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய அந்த ஃபேஸ் செக்யூன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். இதான த்ரீ ஃபேஸ் ஏசி மோட்டர் இருக்குன்னா, ஸோ அந்த மூணு ஃபேஸ் அது கொடுக்கக்கூடிய ஆர்ஒய்பி அப்படிங்கிற அந்த மூணு ஃபேஸை வந்து ஒய்ஆர்பி இல்லைனா பிஒய்ஆர் அப்படின்னு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா அதோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஃபார்வேர்டில் இருந்ததுன்னா ரிவர்ஸாக வந்து சேஞ்ச் ஆகும், ரிவர்ஸில் இருந்ததுன்னா ஃபார்வர்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுபோல் வந்து ஏசி மோட்டரில் வந்து அது கொடுக்கக்கூடிய இன்புட் பவர் சப்ளையோட ஃபேஸ் செக்யூன்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதே போல் வந்து டிசி மோட்டரில் அதுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய சப்ளையோட அந்த பொலாரிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ டிசி சப்ளையோவில் ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட இந்த பொலாரிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா அதோட டைரக்ஷனையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பீடை வந்து நம்ம வேரி பண்ணணும், ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது கொடுக்கக்கூடிய இன்புட் ஃப்ரீக்குவன்சியை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ஏசி மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரீக்குவன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் விஎஃப்டி அப்படிங்கிற டிவைஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ விஎஃப்டி அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்னென்னா வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ் அப்படிங்கிறது. இந்த டிரைவை பயன்படுத்தி தான் ஏசி மோட்டரோட ஃப்ரீக்குவன்சி அட்ஜஸ்ட் பண்ணி, ஸோ இவர் ஏசி மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம வேரி பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த டிசி மோட்டரோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்மேச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஏசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதற்கு இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான மெயின்டெனன்ஸ் தான் ஆகும். லெஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஏசி மோட்டர்ஸில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து டிசி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதுக்கு பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ டிசி மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரஷ்டு டிசி மோட்டராக இருந்ததுன்னா, ஸோ அதில் ஏற்கனவே நான் சொன்னது போல் அதில் கார்பன் ப்ரஷ்ஷஸ்ஸு கம்யூட்டேட்டர் இது வந்து பயன்படுத்துவோம். ஸோ இப்போ ஒரு டிசி மோட்டரு அதிகமாக வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஸோ அந்த கார்பன் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா அதில் தேய்மானம் ஏற்படும். அதே போல் கம்யூட்டேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம், அந்த பர்ஸு இதெல்லாம் வந்து ஏற்படும்.
ஸோ இந்த மாதிரி வந்து அதில் தேய்மானங்கள் அதிகமாக ஏற்படுறதுனால அடிக்கடி அதில் வந்து கார்பன் ப்ரெஷர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதே போல் அந்த கம்யூட்டேட்டர் வந்து தேய்மானம் ஏற்பட்டது அப்படின்னா புதுசாக வந்து அந்த ஆர்மேச்சரில் ரீரிவைண்டிங் பண்ணி புது கம்யூட்டேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருத்தணும். ஸோ இந்த மாதிரி அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி மோட்டர்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள டிசி மோட்டர்ஸில் அதிகமான காஸ்ட் வந்து ஏற்படும். இப்போ டிசி மோட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள ஏசி மோட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கம்மி. இப்போ ஏசி மோட்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃப் ஸ்டார்டிங் அப்படிங்கிறது எல்லா மோட்டரையும் வந்து சொல்ல முடியாது. இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டர்ஸில் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. இதுவே த்ரீ ஃபேஸ் ஏசி மோட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டிங் வந்து இருக்கும். இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஏசி மோட்டர்ஸை வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டரை பயன்படுத்தி தான் அதை வந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ண முடியும். ஸோ இதுவே டிசி மோட்டர்ஸை பார்த்திங்கன்னா எல்லா டிசி மோட்டர்லையும் வந்து நேச்சுரலாக வந்து அதோட செல்ஃப் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நார்மலாகவே ஸ்டார்டிங் ட்ரபுள்லாம் வந்து டிசி மோட்டரில் வந்து ஏற்படாது. ஸோ அதோட செல்ஃப் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எல்லா டிசி மோட்டர்ஸ்லையுமே வந்து இருக்கும். இப்போ ஒரு ஏசி மோட்டர்ஸை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அதிகமாக இண்டஸ்ட்ரியலில் டொமஸ்டிக் நம்ம யூசேஜுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து நம்ம ஏசி மோட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவோம். உதாரணத்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா வகையான மிஷின்ஸு, அப்புறம் வாட்டர் பம்ப்ஸு, ஃபேன்ஸு, வாஷிங் மிஷின், ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடுகளில் டொமஸ்டிக் யூசேஜ்லேயும் அதிகமாக வந்து ஏசி மோட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவோம். இண்டஸ்ட்ரியிலும் பார்த்திங்கன்னா அதிகமான மிஷினரிஸ்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசி இண்டக்ஷன் மோட்டர்ஸ் தான் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ டிசி மோட்டர்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எங்கே வந்து கொஞ்சம் ஹை டார்க் தேவைப்படுதோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து டிசி மோட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு லிஃப்ட்டு, கிரேனு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெவி லோடு இருக்கக்கூடிய டார்க் அதிகமாக தேவைப்படிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அதே போல் வந்து டொமஸ்டிக் யூசேஜ்லேயும் நம்ம டிசி வந்து பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போர்டு இருக்குது அப்படின்னா ஸோ அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏசி மோட்டர், டிசி மோட்டர் அது ரெண்டு இருக்கக்கூடிய மேஜர் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கூட வந்து கிடச்சிட்ருக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.